Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வந்து உங்கள் சேனலுக்கு வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக கிடச்சிடுவாங்க, பட் 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து கிடைக்காது. இதுக்காக நீங்கள் வந்து நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, லைவ் வீடியோஸ் போடுவீங்க, இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. இன்றைக்கி நான் எப்படி வந்து சீக்கிரமாக 20 to 30 days 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம். நான் இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், இட்ஸ் ஒர்க்கிங். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்காக வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் வந்து தேவை, இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், டம்மி இமெயில் ஐடி வேணும். சும்மா வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வந்து வேற ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு மெயில் ஐடி வந்து உங்கள் சேனலோடது இல்லாமல் வேற ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் பண்ணணும். கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேசிக்கில் போயிட்டு ஆல் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கிளியர் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டேட்டா கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து சைன்இன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டம்மி இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப்பில் போயிட்டு உங்களுடைய சேனலை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவையோ எல்லாத்தையுமே வந்து வாட்ச் லேட்டர் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை வீடியோஸ் வேணாலும் வாட்ச் லெட்டரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வாட்ச் லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ச் லெட்டரில் ஆட் பண்ணி வச்ச எல்லா வீடியோஸுமே இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த டேபை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் அந்த 3 dots கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னரில் 3 dots கிளிக் பண்ணி நியூ இன்காக்னிட்டோ டேப்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டம்மி இமெயில் ஐடி வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ச் லேட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில்
ப்ளே ஆல் கொடுத்துட்டு எல்லா வீடியோஸையும் வந்து ப்ளே பண்ணி விடுங்க. இப்போ உங்களுடைய வீடியோவோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு குவாலிட்டியில் 144p வந்து செட் பண்ணிக்கோங்க. லோ குவாலிட்டியாக இருந்தால் தான் வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ உங்களுடைய பிசி ஆர் லேப்டாப்போட ஆடியோ வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வீடியோ டேபை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து 10 times வந்து பண்ணுங்கள். 10 tabs வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய வீடியோ குவாலிட்டி வந்து லோ பண்ணிவிட்டு ப்ளே பண்ண விடுங்க. இதே மாதிரி 10 tabs ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 to 55 minutes வந்து ப்ளே பண்ண விடுங்க. 1 hour மேலே வந்து ப்ளே பண்ண விடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து யூடியூப் வந்து அந்த ட்ரிக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. 10 tabs மேலே வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 50 to 55 minutes வந்து வீடியோலாம் ப்ளே ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு டேப் இருக்கிறப்போ பேக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்க்கோங்க. கிளியர் ஆல் வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருங்க. இப்போ எல்லா டேபையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணுன்னா ஒரு 20 minutes அப்புறம் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். நீங்கள் வாட்ச் அவர்ஸ் வந்து செக் பண்ணணுன்னா ஒரு 2 days அப்புறம் வந்து உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு நீங்கள் வந்து வாட்ச் அவர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படியே யூடியூப் வந்து இதை வந்து டிடெக்ட் பண்ணாலும் நீங்கள் கெயின் பண்ண வாட்ச் அவர்ஸை மட்டும்தான் வந்து அவங்க வந்து குறைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.